புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதனுக்கு ஒடுக்கத்து புதன் பேரு. ஒடுக்கம் என்றால் தமிழில வந்து கடைசி அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் கியாமத்து நாளுக்கு கூட, மறுமை நாளுக்கு கூட ஒடுக்கத்து நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒடுக்கம் என்றால் கடைசி, ஒடுக்கத்து புதன் கடைசி புதன். சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதனுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது. அந்த அன்னைக்கு வந்து இந்த குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் எழுதி கரைத்து குடிப்பார்கள். அதே போல ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. மாலை நேரங்களில் வெளியெல்லாம் போவாங்க. சில ஊர்களெல்லாம் ஒழுக்கத்து பெருநாள் என்றே சொல்லுவாங்க. ஒழுக்கத்து பெருநாள் அப்படின்னு கூட சில ஊர்களெல்லாம் சொல்லுவாங்க. இது சம்மந்தமாக தான் நீ கேள்வி கேட்டீங்க. இந்த மாதிரிலாம் வெளியெல்லாம் போகணுங்கிறாங்களே, இதெல்லாம் சரிதானா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. இந்த ஒழுக்கத்து புதன் எப்படி வஞ்சங்கிற பார்த்துக்கணுங்க. இப்போ புதன்கிழமை அப்படின்னு சொன்னால் நோய்க்கும் அந்த புதனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏன்னா நபி நாஹம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நமக்கெல்லாம் தெரியும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு நோய் உருவான நாள், தொடங்கிய நாள் புதன்கிழமை என்றுதான் என்று நபி நாம் செல்லதாக சொன்னாங்க. மேலும் சொன்னாங்க, இந்த தொழு நோய் இருக்குதுல, குஷ்ட நோயின் சொல்லுவோம், அதாவது கருங்குஷ்டமாக இருந்தாலும் சரி வெண்குஷ்டமாக இருந்தாலும் சரி, இந்த நோயினுடைய தொடக்கம் ஒன்று புதன்கிழமையுடைய பகலாக இருக்கும் அல்லது புதன்கிழமையினுடைய இரவாக இருக்கும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு கடுமையான நோய் அது தொடங்குவது புதன்கிழமை என்றுதான் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. மேலும் சொன்னாங்க, இந்த இரத்தம் எடுக்கிறது, இப்போலாம் இந்த இரத்த தானம் அப்படின்னு நம்ம செய்யறோம்ல, அந்த காலத்தில் இந்த தானம்ங்கிறது இல்லை, இரத்த தானம்னு இல்லை, ஆனால் ரத்தம் எடுத்தாங்க. அதுதான் உடலுக்கு ஆரோக்கியம் என்று அரபு மக்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இரத்தமெல்லாம் எடுத்திருக்காங்க உடைய உடலிலிருந்து, அதாவது தலைப்பகுதியிலிருந்து எடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் இருக்கும், அதை குத்தி உறிஞ்சி எடுப்பாங்க. அதுக்கென்று சில பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு பேர் ஹஜ்ஜாம்டாலாம் சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி இருக்கும்போது நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புதன்கிழமை என்றும் சனிக்கிழமை என்றும் இரத்தம் எடுக்காதீர்கள் என்று தடுத்தாங்க. மேலும் சொன்னாங்க, அப்படி நீங்கள் இந்த ரெண்டு கிழமையில், அதாவது புதன்கிழமை சனிக்கிழமை இரத்தம் எடுத்தால் தொழுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லிட்டு, யாராவது புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை இரத்தம் எடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி தொழுநோய் ஏற்பட்டால் அவர்கள் தங்களை தாங்களே பழித்துக் கொள்ளட்டும் என்றும் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா எச்சரிக்கை வந்ததுக்கு பிறகு மீறி செஞ்சாக்க சரியில்லை தானே, அதனால தான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க. இப்போ இதில் நம்ம என்ன புரியுறோம்னு கேட்டு, இந்த புதன்கிழமைக்கும் நோய்க்கும் சம்மதம் இருக்கிறது. அதே போல அல்லாஹு தாலா குரான்ல ரீஹன் சர்சரன் ஃபி யோமின் அஹசி முஸ்தமிருன்னு குரான் சொல்லி காட்டான். முன்னால உள்ள ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் தண்டனை இறக்கி வைச்சான், அது நஹசுடைய நாள் என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது தீங்கு தரும் நாள், தொடராக தீங்கிழைக்கும் நாள் அப்படின்ட்டு. அந்த நஹசுடைய நாள்னு இறைவன் சொன்னது எந்த நாள், எந்த நாளில் அந்த கடுமையான தண்டனை இறங்கியது என்று பார்க்கும் பொழுது நம்ம இமாம்கள் தஃப்ஸீர் எழுதுறாங்க, அது புதன்கிழமை என்றுதான். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன அந்த நஹசுடைய நாள் என்பது புதன்கிழமை என்றுதான். இதன் அடிப்படையிலே தான் அந்த அன்னைக்கு நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும், கடுமையான வியாதி அந்த தொடங்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல, நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அன்னைக்கு குர்ஆனை வசனங்களையெல்லாம் எழுதி கரைத்து குடிக்கிற வழக்கம் முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. ஏன்னா குர்ஆனுடைய வசனத்துக்கு அப்படி ஒரு பவர் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்ல, உன்னுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன், நாம் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், அதிலே நோய்களுக்குண்டான மருந்தும் நிவாரணமும் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். அப்போ குர்ஆன் வந்து நேர்வழியும் காட்டும், அதாவது அகத்தினுடைய உள்ளத்தினுடைய நோய்களையும் அகற்றும், உடலுடைய நோய்களையும் அகற்றும். இதை நம்ம பல அதிதர்களோடு பார்க்குறோம்ல, புகாரெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஊர் தலைவருடைய உடம்புல வந்து ஒரு விஷஜந்து தீண்டிருச்சுங்க. அப்போ சஹாபா பெருமக்கள் அந்த ஊரில் இருக்கும் பொழுது அலமது சூராவை ஓதினாங்க, அந்த இடத்துல தழுவுனாங்க, உடனடியாக விஷம் இறங்கி விட்டது. அந்த ஊர் மக்கள்லாம் சந்தோஷப்பட்டு ஒரு ஆட்டு மந்தையே பரிசாக கொடுத்துட்டாங்க, புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அலமது சூரா குர்ஆன் இருக்கக்கூடியதுதான், அது மிகப்பெரிய அருமருந்தாக இருக்குங்கிறதும் ஹதீஸில் பார்க்குறோம். அதே போல் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலைக்கும் பிஷிஃபா ஐன், இரண்டு நோய் நிவாரணிகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அல் அசல் வல் குர்ஆன், ஒன்று தேன் இன்னொன்று குர்ஆன் என்றும் நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ குர்ஆன் வந்து பல நோய்களுக்குண்டான அருமருந்தாம் இருக்கிறதுங்கிறத குர்ஆன் ஹதீஸ்ல நம்ம பார்க்குறோம். அதன் அடிப்படையிலே தான் நபியே நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்களா, புதன்கிழமைக்கும் நோய்க்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அந்த நோயில் நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்காக ஷிஃபாவாக இருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களை எல்லாம் எழுதி முஸ்லிம்கள் குடிக்கிறார்கள், நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது.
சரிங்க, இது எந்த புதன்கிழமை வேண்டுமானாலும் செய்யலாம்ல, ஏன்னா புதன்கிழமை என்று தான் வருகிறது. இப்போ சபர் மாதத்தினுடைய கடைசி புதனை தானே மக்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், இது எந்த புதன்கிழமையிலும் இதை செய்யலாம் தான், இந்த சபர் மாதம் கடைசி புதனை தான் செய்யணுங்கிற இல்லை. இன்னும் சொல்ல போனால் புதன்கிழமை என்று தான் இந்த குரான் வசனங்களை எல்லாம் எழுதி குடிக்கணுங்கிறது இல்லை, எந்த நாள்லையும் செய்யலாம். புதன்கிழமை செய்ய காரணம் இந்த நோய்க்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குங்கிற அதிசயம் வந்துட்டேனால தான். சரி, எந்த புதன்கிழமையாக இருக்கும் பொழுது ஏன் சபர் மாதத்துடைய கடைசி புதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு கேட்டால், நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தாங்க பாருங்க, அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு தானே மறைந்து போனாங்க, அவர்களுக்கு நோயினுடைய தொடக்கமும் இந்த புதன்கிழமை என்று தான். அது சபர் மாதத்துடைய கடைசி புதன்க, அந்த சபர் மாதம் ரெண்டு நாள் இருக்குது சபர் மாதம் முடியறதுக்கு. புதன்கிழமை அவங்களுக்கு வந்து நோய் ஏற்பட்டுச்சு, அதிலே படுக்கையில் இருந்தாங்க. ரபியுல் அவ்வள் பிறகு 12 அவங்க இந்த உலகத்தை விட்டும் ஒஃபாத்தானாங்க. அப்போ இந்த உலகத்தை விட்டும் ஒஃபாத்தானதுக்கு உண்டான நோய் ஏற்பட்டுச்சு பாருங்க, சபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை. அதனால் அந்த புதன் அன்று நம்மள மக்கள்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.